हेलो फ्रेंड्स वेलकम टू गार्डन किंगडम इनकी नम्बर गार्डन किंगडम पाकपो रेसिपी रोम रोम सुवान पूंड चटनी पूंड चटनिया रोम रोम सुलभम एप्ली पार्कल वांग पूंड चटनी से मोदी नम्बर स्टव पड़ी और पेने सूड़ पड़ो और टेबल स्पून अल्वक नल सेको कंपा नहीं नल से अब रोम रोम सर வெங்காயம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க 20 போல பூண்டை உரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு 8 மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க இப்போ இது மூணையும் சேர்த்து அப்படியே இந்த எண்ணெயில போடுங்க இதெல்லாம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப பிரவுனா வதங்க கூடாது சும்மா லேசா வதங்கினா போதும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இத வதக்கி எடுத்துக்கறலாம் இந்த பூண்டு சட்னி பாத்தீங்கன்னா செய்றது ரொம்ப ரொம்ப சுலபம் பாருங்க மொத்தமே 2 நிமிஷம் கூட ஆகாது இதோட சுவை ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் और தடவ செஞ்சீங்கனா அடிக்கடி வீட்ல செய்வீங்க அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் பாருங்க வெங்காயம் எல்லாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பூண்டலாம் அப்படியே லேசா வதங்கி இருக்கு பாருங்க போதும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாருங்க இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கறலாம் ஒரு சின்ன துண்ட அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க லேசா ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுட்டு இப்போ ஆஃப் பண்ணிரலாம் அடுப்பை இப்போ இது ஆறட்டும் இப்படியே ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமா நம்ம இத அரைச்சிரலாம் இப்போ பாருங்க இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம இப்போ தான் அரைச்சிட்டு வந்திரலாம் இப்போ பாருங்க ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்திரலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை 2 பிஞ்ச் அளவுக்கு காயத்தூள் இப்போ இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இப்போ தாளிச்சிரலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இது அப்படியே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் कड़गल ना परी वरुम इतक ताक ना वल सेवेपोद கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த சட்னியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் அவ்ளோதான் பாருங்க எந்த அளவுக்கு அட்டகாசமா தயாராயிடுச்சுன்னு இதோட சுவை ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் इडली दोसा எல்லாத்து கூடயுமே ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் அந்த பெருங்காயத்தோட வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அதே மாதிரி நம்ம போட்டுக்கிற இந்த உளுந்தம்பருப்பு வந்து நல்லா நடுல நடுல கடிபடும் அப்ப ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் பாருங்க அவ்ளோதான் நம்மளோட அட்டகாசமான பூண்டு சட்னி சூப்பரா தயாராயாச்சு உங்களுக்கு இந்த சட்னில காரம் அதிகமா வேணும் அதாவது நீங்க காரம் வந்து நீங்க அதிகமா சாப்பிடுவீங்க அப்படினா கூட 4 வத்தல் கூட சேர்த்துக்கறலாம் இந்த வத்தளுடைய அளவு வந்து சரியான அளவா இருக்கும் காரத்துக்கு அதிகமா வேணும்னா மட்டும் நீங்க கூட 4 வத்தல் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லனா இந்த 8 வத்தல் வந்து சரியான அளவா இருக்கும் அவ்ளோதான் நீங்களும் இந்த சுவையான பூண்டு சட்னியை கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கார்டன் கிங்டமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.